Hi friends, welcome back to our channel. Number channel la iniki beetroot face pack seiyadhu eppadi nu paakalam vaanga. Adukku vandu oru 2 spoon alavukku rice eduthu vechirukkenga. Next pathina beetroot la iruka thool la eduthittu wash panni eduthu vechirukken. Romba sulabama easy ah senjidalam vaanga. Adu eppadi seiyadhu nu paakalam. Next pathina beetroot ah vandu nalla thundu thunda cut panni eduthirukkenga. Next number mixy jar eduthukalam. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது பச்சரிசி மாவுன்னு சொல்லுவீங்களா அதை கூட யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லைன்னா ரைஸில் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ரைஸில் யூஸ் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க ஃபேஸில். நல்லா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்களும் வீக்கில் 2 times யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி சாதமும் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு, ஓரளவுக்கு நல்லா இதுவாயிருக்கு. நம்ம கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் முக்கியமாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம், அது என்னன்றதை சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாரத்துக்கு 2 முறை இது யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்குங்க, நல்லா பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 lemon வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. லெமன் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க அந்த அழுக்கு அதெல்லாம் எடுத்துடுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லெமன் சேர்க்காமல் ஒரு ரைஸும் பீட்ரூட்டும் அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணினா நல்லா ரிசல்ட்டுங்க. இப்போ லெமன் ஆட் பண்ணி நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சேன். இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், ஃபேஸும் நெக்குக்கு அப்ளை பண்ணால் நல்லா ரிசல்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.